இந்தியாவிலே தமிழ்நாடு தனித்துவம் வாய்ந்தது. சமூக நீதியினுடைய அரணும் அடித்தளமும் தொட்டிலுமாகும். எனவே இந்த உணர்வுகள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட திட்டமிட்டே வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கிடப்பிலேயே போட்டு வைத்திருந்து குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பாமல் நயவஞ்சகமாக இந்த காரியத்தை மத்திய அரசு செய்திருக்கிறது. இது மத்திய அரசு தமிழகத்துக்கு செய்து வருகின்ற தொடர் அநீதிகளில் மிக முக்கியமான அநீதி. தமிழ்நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர்கள், முதலமைச்சர், அமைச்சர்கள் பல தடவை அவர்கள் போய் நாங்கள் வற்புறுத்தி சொன்னோம், நிச்சயமாக நீட் தேர்வு வராது என்ற எண்ணத்தையும் மக்களிடத்தில் ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது உயர்நீதிமன்றத்திலே வந்து மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்று கூறுவது தமிழ்நாடு அரசின் கன்னத்தில் அறிவதைப் போல இருக்கிறது. இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதியும் துரோகமுமாக நான் கருதுகின்றேன். முகிலன் ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளி. அவர் இவ்வளவு நாட்களாக காணவில்லை என்கிற போது எனக்கு பயமாக இருந்தது. அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தில் இருந்திருக்குமோ என்று. அந்த வகையில் அவர் நலமாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது.